ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சாண்டி பேசுகிறேன். வெல்கம் டு பெட்ஸ் அண்ட் அக்வாரியம் ஹாபிஸ்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்தியன் ரிங் நெக்டு பேரட், அதாவது நம்ம நாட்டு பச்சை கிளி, ஓகேங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளியை பற்றி சொல்லணும்னா, ரொம்பவே ஒரு கலர் அட்ராக்டிவான ஒரு கிளி. பேர்ட் ஸ்பீசிஸ்லேயே இந்தியாவில் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பேர்டு. இது வந்து நிறையா பேர் விரும்பி வளர்ப்பாங்க. முன்னாடியிலேருந்து ரொம்ப பேர், நிறையா பேர் எனக்கு தெரிஞ்சு விரும்பி வளர்ந்துருக்காங்க. பட் என்ன ஒன்னா, இது வந்து ஃப்ரீயாக விட்டோம்னா பறந்து போயிடும். ஒன்று, நம்ம அதோட ஃபெதரை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும், அப்படி டேப் அடித்து வச்சுருக்கணும். இது வந்து பேசுகிறத பார்த்துருக்கீங்களா, அதை இப்போ கேட்டுங்க. இந்த பேரட்டை ட்ரெயின் பண்ணால் ஈஸியாக வந்து பேச வச்சிடலாம். பட் என்ன ஒன்னா, அதுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த பேரட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பேரட்டு, ஈஸியாக அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம். இது வந்து மார்க்கெட்டில் விற்க மாட்டாங்க. இந்த வில்லேஜில் உள்ள பசங்க, இப்போ அங்கே உள்ள பீப்புள்ஸ்ட்டு சொன்னோம்னா, அதோடய ப்ரீடிங் டைம், அதாவது எப்போனா செப்டம்பர் டு டிசம்பர் டைமில் தான், விண்டர் சீசனில் தான் அது வந்து ஒரு 3 or 2 weeks வச்சு குஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி டைமில் அங்கே வில்லேஜில் உள்ள ஏரியாஸில் உள்ள பசங்கள்கிட்ட யார்ட்டே சொன்னோம்னா, அவங்க வந்து பிடிச்சு கொடுப்பாங்க, அது தகுந்த அமௌண்ட் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. இந்த பேர்டை பொறுத்த மட்டும் இதோட ஃபீடிங் பார்த்திங்கன்னா, எல்லா ஒரு தானிய வகைகள், அதாவது இந்த கம்பு, கேழ்வரகு, சோளம், அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நல்லா எடுத்துக்கும். முக்கியமாக என்ன ஒன்றுனா, இதுக்கு வந்து எப்போவுமே வாட்டர் வச்சுருக்கணும், இல்லாட்டி இது இறந்துடும். அப்புறம் வந்து என்ன ஒன்றுனா, தன்னைத்தானே இது வந்து சுத்தம் பண்ணிக்கும், நம்ம இதை குளிப்பாட்டணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. இந்த பேரட்டை மட்டும் இன்னும் ஒரு ட்ராபேக்னால், இப்போ பாருங்கள் கத்திக்கிட்டே இருக்கும், நாய்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோம். நைட்டு அதாவது தூங்குற டைமோட மற்ற நேரத்தில் எல்லா நேரத்துலையும் கீச்சு கீச்சுக்கின்னு கத்திக்கிட்டே இருக்கும். அதான் ஒன்று இதுக்கிட்ட ஒரு ட்ராபேக்கு. மற்றபடி இது வந்து ரொம்பவே அழகான ஒரு பேரட்டு. இது பேச வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதாவது அந்த அதோடய வாய்ஸை தவிர்த்து வேறு வாய்ஸ் மாற்றுறப்போ அது கொஞ்சம் இதாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடி இந்த பேரட் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு பேரட்டு. இந்த பேரட்டில் வந்து மேல் ஃபீல்மேல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த நெக்கில் உள்ள ரிங்கு வந்து ரொம்ப பிளாக் அட்ராக்டிவாக தெரிஞ்சதுன்னா அது வந்து மேலே, அது மட்டும் இல்லாமல் பாடி கொஞ்சம் ஸ்லிம்மாக இருந்ததுன்னா அது மேலே, இதே பாடி கொஞ்சம் பல்ஜாக இருந்து அந்த நெக்கில் உள்ள ரிங்கு வந்து கொஞ்சம் கலரு கம்மியாக இருந்தாலோ இல்லை பாடியில் உள்ள கலர் கம்மியாக இருந்தாலோ அது ஃபீமேலு. இதோட அடல்ட் ஸ்டேஜில் தான் இது வந்து மேலாக ஃபீமேலான்ட்டு நல்லா கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி குட்டியெலாம் இருக்கும்போதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, பிகாஸ் அது வந்து ஃபெதர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளரும். அது மட்டும் இல்லாமல் இதோட அடல்ட் ஸ்டேஜ், இதோட மொத்த க்ரோத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 inches, அதாவது அபோவ் 15 centimeters மேலே வளரும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓப்பன் பிளேஸில் வச்சு ஃபஸ்ட்டு வேணால் ட்ரை பண்ணலாம், பட் பறந்து போச்சுன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம், பிகாஸ் இது வந்து ஒரு ஒயில்டு பேர்டு, அடாப்ட் பண்ணி வளர்க்குறது தான், ஷாப்பில் விற்க மாட்டாங்க, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த அலெக்சாண்ட்ரைன் மேக்கோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் பேரட் வகையில் இது வந்து ரொம்பவே ஒரு அழகான பேரட்டு. அவ்வளோ காசு கொடுத்து அது காஸ்ட்லியாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேரட்டை நீங்கள் வில்லேஜில் போய் அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம். எனக்கிட்ட நான் அது ரொம்ப ஒரு இதான்னு சொல்லுவேன். பட் என்ன ஒன்றுனா, இது வந்து நீங்கள் ஓப்பனில் வைக்கும் போது மற்ற பேரட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளில பறந்து போயிடும், திரும்பி வராது வீட்டுக்கு. அது வந்து ஒரு பெரிய ட்ராபேக், பிகாஸ் அதோடய இனத்தோடு சேர்ந்துட்டு திரும்பி வரவே வராது. அப்புறம் இது வந்து ஒரு பேரா வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துக்கும், கையில் வைக்கிறது அதெல்லாம் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் ஷோல்டரில் நம்ம பேச வைக்கிறது, உங்கள் ஷோல்டரில் உட்கார வைக்கிறது, உங்கள் கையில் வந்து நிற்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்கள்கிட்ட ட்ரெயின் ஆகிரும். அப்புறம் ஃபீடிங்கை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கம்பு, கேழ்வரகு, கோதுமை, அப்புறம் சோளம், அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய விரும்பி சாப்பிடும். நான்வெஜ் சாப்பிடாது. அப்புறம் அந்த பனானா அந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிடும். கேஜ் செட்டப்பை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 feet அல்லது 3 feet வந்து நீளம் இருக்கணும், அகலம் வந்து ஒரு 1.5 feet மாதிரி இருந்து, இதுக்கு வந்து அந்த ஊஞ்சல் மாதிரிலாம் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் ஒரு பாட்டு வச்சு சின்ன ஓட்ட மாதிரி வச்சிங்கன்னா அது போய் அதில் ரெஸ்ட் எடுத்துக்கும். அதோட இடத்த அதுவே க்ளீன் பண்ணிக்க நம்ம க்ளீன் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை, ஓகேங்களா. அப்புறம் அதோடய ப்ரீடிங் டைமில் நம்ம வந்து ஒரு புல்லோ காஞ்ச புல்லோ இல்லை குச்சோ உள்ளே வச்சு அந்த பாட்டில் வச்சிங்கன்னா அது ஈஸியாக வந்து எக் வச்சு முட்டை பொறிச்சிடும். அந்த ப்ரீடிங் டைமில் மட்டும் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்லாட்டியும் அது வந்து அதோடய எக்கு தள்ளி விட்டுரும். அது வந்து ஒரு பெரிய ஒரு இது அதுக்கிட்ட. மற்றபடி இந்த பேரட்டை பொறுத்த மட்டும் எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லை, ஓகேங்களா. இது வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணி வளர்க்கலாம், ஓகேங்களா. இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு என்னோடய ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, அவருக்காக இந்த வீடியோ முக்கியமாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.